கடலூர் நெய்வேலி NLC-யில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்று 11வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் முக்கிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம் அஸ்வினி. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 11வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று சுரங்கம் 2 நுழைவாயில் முன்பு தொழிலாளர்களிடம் கும்பிட்டு வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு முழக்கமிட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா NLC இந்தியா லிமிடெட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சுரங்கம் 1, சுரங்கம் 3 விரிவாக்கம், சுரங்கம் 1 என 3 பழுப்பு நிலக்கரி சுரங்கங்கள் மூலம் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு முன் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா 10,000 மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில ஒப்பந்த தொழிலாளர்களை பாரத பிரதமர் அறிவித்த ரோஸ்கார் மேலா திட்டத்தின் கீழ் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பணி நிரந்தரம் செய்யும் வரை மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 26ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறாங்க. இன்று 11வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில NLC தலைமை அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்த தடை விதிப்பு காரணமாக இன்று காலை NLC சுரங்கம் 2 நுழைவாயில் முன்பு தொழிலாளர்களிடம் கும்பிட்டு வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு கண்டனம் முழக்கம் செய்தனர். மேலும் நிரந்தர தொழிலாளர்கள் தங்கள் போராட்டத்திற்கு ஒரு நாள் ஆதரவு தர வேண்டும் எனவும் ஒப்பந்த தொழிலாளர்கள் கேட்டுக்கொண்டனர். இதனையடுத்து தொழிலாளர்கள் நெய்வேலி NLC மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா திடலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரோ கடலூர் மாவட்ட காவல்துறையினரோ பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்றதுனால அங்க வந்து பணிகள் வந்து முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அஸ்வினி. விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.